கிறிஸ்தேசூலி அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்தி ஆண்டவரது இறை வார்த்தையை கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன் தவக்காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையினுடைய ஒளியிலே எதற்காக நாம் மகிழ்ந்து கழிகூற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை உங்களோடு பரிமாறிக்கொள்வதிலே நான் மகிழ்வு காண்கின்றேன் ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு மகிழ்ந்து அந்த வார்த்தைக்காக இறைவனை துதிக்க உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன் எரேமியா இறைவாக்கினருடைய நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு ஒரு பகுதி தரப்பட்டிருக்கிறது இருபதாவது அத்தியாயத்திலே அதிலே கூறப்படுகின்ற ஒரு வாக்குக்காக நாம் இறைவனை துதித்து போற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரிலே நாம் மகிழ்ந்து கழிகூறவும் அழைக்கப்படுகின்றோம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார் எனவே என்னை துன்புறுத்துவோர் விழுவர் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது மறக்கப்படாது என்று மிக அற்புதமாக கூறப்பட்டிருக்கின்ற இந்த இறை வார்த்தையைத்தான் சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன் வலிமை வாய்ந்த ஒரு போல அவர் என்னோடு இருக்கின்றார் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு நாட்டை பாதுகாக்க வீரர்கள் உண்டு ஊரை பாதுகாக்க ஊர் காவல் படை உண்டு நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற மாநிலத்தை காக்க காவல் துறையைச் சேர்ந்தவர்கள் உண்டு ஒரு உண்மையிலேயே ஆண்டவரை நம்பி தேடி பயணிக்கின்றவர்களுக்கு யார் காவல் யார் துணை யார் பாதுகாவலர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு வலிமை வாய்ந்த வீரரைப் போல நம்மோடு உடன் இருக்கின்றார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற இந்த வாக்கைத்தான் சிந்தித்து பார்க்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் தன்னுடைய பாடுகளின் போது வேதனையிலே தூதர்களை நான் கேட்டிருந்தேன் என்று சொன்னால் எனக்காக போராட அவர் எனக்கு என் தந்தையாம் கடவுள் எனக்கு படை வீரர்களை தந்திருக்க மாட்டாரா என்று கேட்டு பார்க்கின்றார் இவரே மண்ணுலகிலே வலிமை வாய்ந்த வீரரை போல இருக்கின்றார் தன்னுடைய மக்களை பாதுகாக்கின்ற ஒரு பெரிய வீரராக அவர் இருக்கின்றார் எனவே அவருடைய மந்தையைச் சேர்ந்த ஆடுகளாகிய நாம் அவருடைய சுற்றத்தைச் சேர்ந்த நட்பிலே இருக்கின்ற அன்பர்களாகிய நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டும் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்முடைய எதிரிகள் நம்மை மடக்கிவிட முடியுமா நம்முடைய எதிரிகள் நம்மை வீழ்த்திவிட முடியுமா நம்முடைய எதிரிகள் நமக்கு கங்கணம் வைத்து அவமானத்தை தந்துவிட முடியுமா எந்த எதிரி நம்முடைய வாழ்விலே நிமிர்ந்து நம் முன் நிற்க முடியும் நாம் ஆண்டவரை சார்ந்திருப்போமே ஆனால் ஆண்டவருடைய அந்த நல்ல அற்புதமான பாதுகாப்பிலே நாம் பயணிக்கின்றோம் என்று சொன்னால் யார் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த இறைவாக்கு கேட்டு பார்க்க நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு தருகிறது இதனுடைய முந்தைய பகுதியிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் இறைமையா கூறுவதாக எழுதப்பட்டிருக்கிறது சுற்றிலும் ஒரே திகில் பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என் நண்பர்கள் கூட என்னுடைய வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள் ஒருவேளை அவன் மயங்கி விடுவான் நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் என்று ஒரு பீதியிலே ஒரு பயத்திலே அச்சத்திலே இறைவாக்கினர் இறைமையா இருப்பதாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவருடைய மேலான வாக்கு மிக அழகாக அற்புதமாக இந்த தீர்க்கதரசி வாயிலாகவே நம் ஒவ்வொருவருக்குமே சொல்லித்தரப்படுகிறது ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார் எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர் அவர்கள் ஒருபோதும் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களினுடைய அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது ஒருபோதுமே மறக்கப்படாது என்று கூறப்படுகின்ற இந்த வாக்கைத்தான் மீண்டும் மீண்டும் இந்த நல்ல நாளிலே சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒருவரை ஒருவர் கடித்து விளங்குகின்ற விலங்குகளைப் போல இன்றைக்கு இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதுதான் வேதனையான ஒன்றாக இருக்கின்றது சமயத்தின் பெயரால் சாதியத்தின் பெயரால் பண திமிரின் பெயரால் அல்லது அதிகாரத்தினுடைய பெயரால் ஆணவத்தினுடைய பெயரால் அல்லது இன்றைக்கு உயர்தர குடிமக்கள் என்கின்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள்தான் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற ஒரு மனோபாவத்திலே அல்லது எங்களது சமயம்தான் இன்றைக்கு உண்மையான சமயம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இப்படி பல 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 காரணிகளை வைத்துக்கொண்டு மனித சமுதாயம் இன்றைக்கு பிரிந்து 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 சிதைந்து 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 சின்னாபின்னமாகிக் கொண்டே இருப்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் எனவே யாரை கடித்து விழுங்கலாம் என்கின்ற ஒரு வைராக்கியத்தோடையே இன்றைக்கு மனித சமுதாயம் பயணப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இன்றைக்கு நம்மை சுற்றிலும் ஒரு திகில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அச்சுறுத்துகின்ற காரணிகள் இன்றைக்கு பல நூறு நம்மை இன்றைக்கு வருத்தத்திலே வேதனையிலே ஆழ்த்தி இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் என் கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்னுடைய கடவுள் வலிமை வாய்ந்த வீரரைப் போல இருக்கின்றார் எனவே அவருடைய நல்ல அற்புதமான பாதுகாப்பிலே நான் பயணப்படுகின்ற பொழுது எந்த எதிரியும் கை ஓங்கி நின்றுவிடவே முடியாது யாருமே என்னை மேற்கொள்ள முடியாது என்னை வெற்றி கொள்ள முடியாது என்பதுதான் அழுத்தமான ஒரு நல்ல அற்புதமான செய்தியாக இந்த நாளிலே இறைவாக்கினர் எரேமியா வழியாக நம் ஒவ்வொருவருக்குமே கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் சிந்தித்து பார்த்து மகிழ்ந்து கூறுங்கள் எதிரிகள் இருக்கலாம் எதிரிகள் இருப்பார்கள் நாம் எடுக்கின்ற நிலைப்பாட்டிலே இன்றைக்கு நம்மோடு கூடவே இருந்து கொண்டு நமக்கு குழிபறிக்கின்ற மாந்தர்கள் உண்டு என்பதுதான் உண்மையும் கூட ஆனால் யாருமே வெற்றி கொள்ளவே முடியாது அவர்கள் அவமானம் அவர்களோடு இருக்கும் என்பதுதான் உண்மையும் கூட எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை என்பதை இறைவாக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே ஆணித்தரமாக சொல்லி தருகிறது ஆண்டவரிலே முழு நம்பிக்கை கொண்டு அவரிலே பற்றுருதி கொண்ட மாந்தர்களாக இந்த தவக்காலத்திலே நாம் ஒவ்வொருவருமே பயணப்பட முற்படுகின்ற பொழுது நமக்கு நல்ல பாதுகாப்பாக அரணாக கோட்டையாக வலிமை மிகுந்த வீரராக அவர் என்றும் நம்மோடு இருந்து நம்மை காத்து வழிநடத்துவார் என்கின்ற இந்த உறுதியான மனநிலையோடு பயணிப்போம் மகிழ்வோம் கழிகூறுவோம் ஆண்டவருக்கு என்றென்றும் புகழ் சாற்றுவோம் ஆமென்